I'm a Dravidian stock. Naya Dravidian stock. Va, sollu. Ennavo Dravidian stock. ஸ்டாக்கே தீர்ந்து போச்சு. அந்த காலில் விழுந்த நாள் மட்டும் கையில் மட்டும் இப்போ கிடச்சான்னு வச்சுக்கே எங்கள் ஐயால் அப்படி இருக்கும். கெட்ட வார்த்தையெல்லாம் வருது பாரு, அவர் பேர் சொன்னோன்னு. நாங்கள் சொன்னதை தமிழர்கள் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா தமிழை இழிச்சவாயே, எதுக்கு எடுத்தாலும் நீ தப்பாக சொன்ன. ஒரு 60 வருஷமாக பாடிக்கிட்டு இருக்க தமிழ்தாய் வாழ்த்தில் கூட என்னென்ன கோல்மாலெல்லாம் அந்த திராவிடம் பண்ணியிருக்கு பார்த்தியா? இல்லாத திராவிட மொழியின் அடிப்படையில் இங்கே கூடியிருக்கிறோம். திராவிடம் திராவிடம் என்கிறார்கள். திராவிட என்ற திராவிட நாடுன்னு ஒரு கோரிக்கையை எடுத்தாங்க, எடுத்த வேகத்திலே மண்டை தோண்டி புதைச்சிட்டாங்க. பொய்யால் கட்டப்பட்ட, வெறும் பனிக்கட்டியால் கட்டப்பட்ட மாலை எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்? உண்மைங்கிற சூரியன், இந்த சூரியன் சொன்னோம்னா இங்கே வர அர்த்தம் மாறி போயிருமே. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதிலிருந்து கரிசோறு ஆக்கி தின்னாமல் இந்த மாநகரின் ஒரு மூலையில் ஒரு கல்யாண மண்டபத்தில் இந்த வெயிற் பொழுதில் கூடியிருக்கும் தமிழ் சொந்தங்களே, இந்த தமிழ் சொந்தங்களில் ஆங்காங்கே தெரியும் ஒன்றிரண்டு என் தங்கைகளே, பெரும்பான்மையாக இருக்கும் என் தம்பிகளே, அண்ணன்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான அன்பான தமிழ் வணக்கம். இந்த கூட்டத்தில் ஒரு தலைவராக சாயந்தரம் ஃபார்மாலிட்டிக்கு வந்து உட்காந்துருக்கலாம், ஆனால் அண்ணன் சீமான் கூட்டம் தொடங்கும் போது நான் நினச்சேன் சாயந்தரம் தான் வருவார் போல இருக்கேன். ஏன்னா பொதுவாக அப்படி தான் நடக்கும் இங்கே அரசியல் கூட்டங்களில். தலைவர் அப்படின்னா அவர் சாயந்தரம் வந்தால் தான் அவர் தலைவர். காலையிலேருந்தே வந்து உட்காந்துருந்தா அவர் தொண்டர். நான் இதை இப்படியாகத்தான் பார்க்கிறேன். வழி வழியாக வந்த திராவிட மரபை உங்கள் செயல்பாடுகளின் மூலமாகத்தான் நீங்கள் மாற்ற முடியும். அப்படி தன்னுடைய பேச்சால் மட்டுமல்ல செயல்பாட்டாலும் மாற்றுகின்ற தலைவரை கொண்ட ஒரு இயக்கத்தில், ஒரு அரசியல் கட்சியில், கட்சி தொடங்கிய 7 ஆண்டுகளில் 7% ஓட்டுகளை பெற்ற தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் அதற்காக இரவு பகல் பாராது உழைத்த அத்துணை பேருக்கும் நீங்கள் தலைவராக அவரை கொன்று இருப்பதற்கு பெருமை கொள்ளுங்கள். என்னால் அண்ணன், எங்கள் அண்ணன் களஞ்சியம் போல் பேச முடியாது. அவ்வளோ எனர்ஜி எல்லாம் எனக்கு இல்லை. இந்திய திருநாட்டில் பெண்ணாக பிறந்தால் பாதி எனர்ஜி குழந்தை வளர்ப்பிலும், கணவரை கவனிச்சுக்கிறதுலையும், வீட்டை கவனிச்சுக்கிறதுலையும், சொந்த பந்தத்தில் கவனிச்சுக்கிறதுலையுமே போயிடும். அதனால் என்னால் வந்து அண்ணன் கலஞ்சிய மாதிரி அந்த எனர்ஜியோட ஒரு தடவை செய்யும் போதே கை வலிக்குது, பேச முடியாது. இரண்டாவது, இன்றைக்கு திராவிட களஞ்சியம், திராவிட களஞ்சியம் கொண்டு வருகின்ற ஒரு காலகட்டம். அந்த திராவிட களஞ்சியம் கொண்டு வருகின்ற காலகட்டத்தில் நாம் காலம் காலமாக, இங்கே காலம் காலமாக ஒரு 60 வருஷமாக பாடிக்கிட்டு இருக்க தமிழ்தாய் வாழ்த்தில் கூட என்னென்ன கோல்மாலெல்லாம் அந்த திராவிடம் பண்ணியிருக்கு பார்த்தியா அப்படின்னு இளம் தலைமுறைக்கு வழிகாட்டியாக ஆய்வாளராக இருக்கும் ஐயா விக்டர் அமர்ந்திருக்கும் இந்த மேடையில் நான் பேசுவதை உண்மையில் ஒரு பெருமிதமாகவும் கர்வமாகவும் நான் உணர்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழர்களின் குரலாக, அவர்களுடைய ஆன்மாவாக, அவர்களுடைய மனசாட்சியாக ஒரு குரல். நீங்கள் அது யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, தொலைக்காட்சிகளில் பார்த்தாலும் சரி, ஒரு குரல் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கும். ஐயா பே மணியரசன் அவர்களை, அவர்கள் அமர்ந்திருக்கும் இந்த மேடையில் அவர் ஊட்டிய தமிழ் கருத்துக்களை ஒரு பள்ளி மாணவியாக, ஒரு கல்லூரி மாணவியாக, ஒரு அம்மாவாக, இன்று ஒரு பாட்டியாக கவனித்து கொண்டிருக்கும் ஒரு பெண்ணாக இந்த மேடையில் நான் இன்று பேசுவதை
மேடை அலங்காரமாக சொல்லாமல் உளப்பூர்வமாக உண்மையாக சொல்லுகிறேன். ஐயா, நீங்கள் எங்கள் தமிழுக்கு பெருமை, தமிழருக்கு பெருமை. நீங்கள் அமர்ந்திருக்கும் மேடையில் நான் பேசுவது அப்படி என்பது நீங்களெல்லாம் கொடுத்த இந்த தமிழ்தான் காரணம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து தமிழர் என்ற தேசிய இனம். நான் அந்த தமிழர் என்ற தேசிய இனம் அப்படின்னு பேசுறதை விட நான் ஏன் இங்கே பேச வந்தேன் அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, கொஞ்ச நாளில் ஒரு 4 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி முகநூலில் ஒரு பெரிய புரட்சி நடந்தது. ஐம் எ டிராவிடியன் ஸ்டாக், எல்லாரும் அப்டேட் பண்ணாங்க. ஐம் எ டிராவிடியன் ஸ்டாக், நாயா டிராவிடியன் ஸ்டாக்கு, வா சொல்லு என்னவோ திராவிடியன் ஸ்டாக்கு. ஸ்டாக்கே தீந்து போச்சு. ஸ்டாக்கு தீந்து போனதுனால என்ன சொல்றீங்க வந்து, ஐம் எ டிராவிடியன் ஸ்டாக். அங்க எதிர்ப்பதமா நான் வந்து உனகனோட சரக்கு இல்லாத சரக்குக்கு பதில் சொல்றதுக்காக இந்த மேடையில வந்து நிக்கிறேன். திராவிடன் ஸ்டாக். இன்னைக்கு ஐயா பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களை கொண்டு திராவிட களஞ்சியம்னு ஒரு நூல் கொண்டு வராங்க. திராவிட களஞ்சியம், திராவிட களஞ்சியம்னு அவங்க வேற எதையோ கோல்மாலை பண்ண பார்த்தாங்க. தமிழ் தாய் வாழ்த்து மாதிரி இங்க எல்லா சங்க பாடல்களையும் கோல்மால் பல பார்த்தாங்க. சும்மா இருப்பானா தமிழன், எத்தனை வருஷம் தூங்கினு இருப்பான் தமிழன். எழுந்தான், அடுத்த நாளே ஸ்டேட்மெண்ட்டை மாற்றுறாங்க. நாங்கள் அப்படியே சொன்னோம், இல்லை இல்லையே நாங்கள் அப்படி சொல்ல, நாங்கள் சொன்னதை தமிழர்கள் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா தமிழன் இழிச்சவாயே எதுக்கு எடுத்தாலும், நீ தப்பாக சொன்ன, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, நீ தப்பாக பேசின அப்படின்னு இத்தனை வருஷமாக இவர்கள் குற்றச்சாட்டை நம்ம மேலே தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. அந்த காலம் மலையேறி விட்டது, இது தம்பிகளின் காலம், தங்கைகளின் காலம். இந்த தம்பிகள், இந்த தங்கைகள், இன்க்ளூடிங் மீ, இந்த தம்பிகள், இந்த தங்கைகள் சும்மா மைக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு நாலு தமிழ் பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து மேடையில் பேசுகிற தம்பிகள் கிடையாது. சென்னை புத்தக திருவிழாவில் 10 கோடிக்கு புத்தகம் விற்குதுன்னா அதில் 3 கோடிக்கு 4 கோடிக்கு புக்கு வாங்குறவ தமிழ் தேசியம் பேசுகின்ற தம்பிமார்கள், தங்கைமார்கள், அண்ணன்மார்கள். ஒரு சமூகம் 2009க்கு பிறகு, முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எழுச்சியை கண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் வெறும் இன படுகொலை மட்டும் அல்ல. காலம் காலமாக இங்கு தமிழர் என்ற இனம் திராவிடம் என்கின்ற இல்லாத ஒரு கருப்பொருளை, இல்லாத ஒரு இனத்தை, இல்லாத ஒரு மொழியை நீ கொண்டு வந்து திணிக்கும் போது, இத்தனை ஆண்டுகள் நான் பொறுத்திருந்தேன், இனியும் நான் ஏன் பொறுக்க வேண்டும் என்கின்ற கேள்வி எழும்போது இந்த சமூகம் தன்னை ஒரு அறிவாளி சமூகமாக உருவாக்கிக் கொள்கிறது. இன்று இங்கு இத்தனை 100 பேர் நாம் கூடியிருக்கிறோம். எதன் அடிப்படையில் கூடியிருக்கிறோம்? இல்லாத திராவிட மொழியின் அடிப்படையில் இங்கு கூடியிருக்கிறோம். திராவிடம் திராவிடம் என்கிறார்கள். திராவிட என்ற திராவிட நாடுன்னு ஒரு கோரிக்கையை எடுத்தாங்க, எடுத்த வேகத்திலே மண்டை தோண்டி புதைச்சிட்டாங்க. இவங்க அரசியல் அவ்வளோதான், சுயநலம், எல்லாத்துக்கு பின்னாடி சுயநலம். திராவிட நாடு கொள்கை போயிருச்சு. இப்போ அந்த கொள்கையெல்லாம் மூடி மறைச்சதுக்கப்புறம் புதுசாக அவனை குழப்பி கொண்டு வராங்க. திராவிட களஞ்சியம், என்ன களஞ்சியா அதில் வச்சிருக்க போறீங்க? திராவிட களஞ்சியம் சொல்கிறாங்க, அது சொல்லி ஒரு 10 நாளைக்கு கிடைச்சே சொல்கிறாங்க. பொருணை நதி ஆற்றங்கரை நாகரீகம். இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல இவங்களே என்னைக்காவது ஸ்டாண்டர்டா நிக்கிறாங்களான்னு பாத்தீங்களா? நிக்க மாட்டாங்க. ஏன்னா சரக்கு இல்லாதவன், அடித்தளம் இல்லாதவன், அங்கிருந்தும் இங்கிருந்தும் 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 பொய்ய திருடி 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 மாலை கோக்குறான், பொய் மாலை கோக்கிறான், பனிக்கட்டியால் கட்டுறான் அந்த மாலையை. அந்த மாலை நிற்குமா? பொய்யால் கட்டப்பட்ட, வெறும் பனிக்கட்டியால் கட்டப்பட்ட மாலை எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்? உண்மைங்கிற சூரியன், இந்த சூரியனின்னு சொன்னோம்னா இங்கே வேறு அர்த்தம் மாறி போயிடுமே. ஆனால் உண்மைங்கிறது சூரியன், உண்மைக்கென்று உண்மை சுடும், உண்மை நிர்வாணமானது.
அந்த உண்மை சூரியன் நிர்வாணமாக உங்களை சுடும் போது நீங்கள் கட்டுகிற எல்லா திராவிட மாலைகளும் மாயைகளும் பொடி 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 பொடியா போகுதா? போனதுக்கு அப்புறம் என்ன, இப்ப இன்னைக்கு நீ திராவிட களஞ்சியம் கொண்டு வந்தீங்க, அந்த கான்செப்ட் காத்தோட போக போகுது. அடுத்து யோசிப்பாங்க என்ன நம்ம இங்க அவுத்து விடலாம் அப்படின்னு. அந்த நேரத்துல தான் இங்க உட்காந்துருக்கும் எல்லா தம்பிகள்ட்டையும் தங்கைகள்ட்டையும் ஒரு கோரிக்கையா சொல்றது என்னன்னா, இந்த கருத்தரங்கை இந்த போரூரோடு முடித்து விடாமல் எல்லா தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா பேரூருக்கும் சிற்றூருக்கும் இந்த கருத்தரங்கை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக நான் இங்கு வைக்கிறேன். இரண்டாவது, எனக்கு பேச கொடுத்த அந்த தலைப்புக்குள்ள வரேன். தமிழர் என்ற தேசிய இனம். இங்க தேசிய இனம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஊர்ல பொதுவா வந்து எதுக்கு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்த வச்சிருக்காங்க. அந்த கால்டு வெள்ள நாள் மட்டும் கையில மட்டும் இப்ப கிடைச்சான்னு வச்சுக்கோ, எங்க ஐயால அப்படி இருக்கும். கெட்ட வார்த்தையெல்லாம் வருது பாரு, ஒரு பேர் சொன்னோன்னு எதுக்கு எடுத்தாலும் இந்த திராவிடம் கூப்பிடுது, கால்டு வெல்வா எதுக்கு எடுத்தாலும். அந்த கால்டு வெல்லு, அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு மார்க்ஸ் முல்லர் தானே, எனக்கு இதுக்கெல்லாம் குரு வந்து எங்க ஐயா ஏகலைவன், அவர் கண்டெக்ட கொடுத்துட்டு எங்கயோ போடி போட்டாரு. எதுக்கு எடுத்தாலும் மார்க்ஸ் முல்லர், எதுக்கு எடுத்தாலும் இந்த கால்டு வெல் பேரு பிறந்த குழந்தை கூட சொல்லும், ஆய்வுகளை இன்று மறுதளிக்கின்ற ஆய்வு பெருமக்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்றதே கிடையாது. செத்து போன கால்டுவெல் சொல்கின்ற வார்த்தை முக்கியம். ஏனென்றால் அந்த கால்டுவெல் உண்மை எதுவென்று தெரியாமல் சமஸ்கிருதத்தை ஒரு மொழியாக அவர் கற்று வந்து அந்த சமஸ்கிருதத்திலிருந்து படித்த ஒரு திராவிடங்கிற ஒரு வார்த்தையை வச்சு அது இப்படியே நம்ம ஒரு புக்கை இப்படி கிளான்ஸ் போவோம், அப்போ எங்கேயாச்சும் ஒரு வார்த்தை வரும், அந்த வார்த்தையை வச்சுட்டு இந்த கவிஞர்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு சின்னூண்டு எங்கேயோ ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அதை வச்சு ஒரு 10 பக்கத்து கவிதை எழுதிடுவாங்க. அந்த மாதிரி அவர் அந்த காலத்தில் ஒரு பொய் எழுதுற கவிஞராக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா கால்டு வெள்ள நீங்களும் பார்த்ததில்லை, நானும் பார்த்ததில்லை. அப்புறம் இன்னொன்று, நம்ம ஊரில் விலையா இருக்கவன் பொய் சொல்கிறான் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி வெள்ளக்காரன் சொல்றதெல்லாம் உண்மைதான், அவன் சரியா சொல்றானோ தப்பா சொல்றானோ. முதல் இந்த காலத்தை கணக்கிடுதல், காலத்தை வைத்து ஒரு விஷயத்தை கணக்கிடுதல், காலத்தை வைத்து ஒரு அறிவியலை கணக்கிடுதல் அப்படிங்கிற பழக்கமே தமிழர்களிடம் அதிகம் கிடையாது. அந்த பழக்கமே நமக்கு யாரு இங்க வந்த வெள்ளத்தோல் ஆங்கிலேயன் கற்றுக் கொடுத்த ஒரு பழக்கம், காலத்தை கணக்கிடுதல். அதுக்கப்புறம் தான் நம்ம ஊர்ல வந்து நிறைய இடைச்சர்கள், இந்த புலவர் இந்த காலத்துல வந்திருக்கலாம், அந்த புலவர் அந்த காலத்துல வந்திருக்கலாம், கிமு கிபி ஆமு, இது என்ன சொல்றது, திராவிடத்திற்கு பொய் திராவிடத்துக்கு முன் பொய் திராவிடத்துக்கு பின் அப்படின்னு இவங்களா ஒரு காலத்தை கணிப்பை இப்பதான் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பழக்கம் உலக அளவில் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது ஆங்கிலேயரோட காலகட்டத்துல தான். அப்ப நமக்கு சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு வரலாறுக்கு பின்னாடி இருக்கின்ற உண்மை தன்மையை ஆய்வது நம் தம்பிகளின் தங்கைகளின் கடமை. அந்த கடமை உணர்ந்த காலத்தினால்தான் நீங்க 3 கோடிக்கு 4 கோடிக்கு நம்ம புக்கு வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கோம். எதுக்கு எடுத்தாலும் வந்து நீங்க கால்டு வெல்ல கூப்பிடுறீங்களே, அந்த கால்டு வெல் ஒரு காலத்துல திருப்பி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே அவர் மாத்தி சொல்லிட்டாரு. மார்க்ஸ் முல்லர் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே அவர் மாத்தி சொல்லிட்டாரு. எப்பா நான் அப்ப அப்படி சொன்னேன், ஆனா அது அப்படி இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. ஆனா நம்ம மக்கள், நம்ம மக்கள்னா யாரு, நம்ம பங்காளிகள் திராவிடம். ஏன்னா அவங்களுக்கு பொழப்பு ஓடணும், அவங்க பிழைக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் கால்டு வெல்ல காத்தி பயமுறுத்திட்டே இருப்பாங்க. இந்த என்னென்னமோ பர்னிச்சரை உடைக்கிறீங்களே தம்பிகளா, தயவு செய்து அந்த கால்டு வெல்ல பர்னிச்சரை நல்லா ஓங்கி போட்டு உடைங்கயா, ஓங்கி போட்டு உடைங்க. அந்த பர்னிச்சர் எவ்வளோ படுத்தது தெரியுமா, நம்மள எவ்வளோ கஷ்டப்படுத்து தெரியுமா, எதுக்கு எடுத்தாலும் கால்டு வெல்ல கூப்பிடுறாங்க. அந்த ரெண்டாவது பர்னிச்சர் மார்க்ஸ் முல்லர். தயவுசெய்து இவர்களுடைய ஆய்வுகளை இங்க தமிழில் ஆய்வு செய்யும் ஆய்வு பெருமக்கள் யாரேனும் இருந்தால் இந்த ரெண்டு பர்னிச்சரை நீங்க கண்டிப்பா உடச்சே தாங்கணும். சுக்குனோரா பீஸ் பீஸா கலட்டி அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை நாம் இங்கு இந்த ஆங்கிலேயர்கள் எழுதுகின்ற ஒவ்வொரு ஆய்வுக்கு ஒரு சிறு அவர்கள் போடுகின்ற இசு வாசுக்கு பின்னாடி கூட ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளாதவரை திராவிடம்தான் நம்மளை இங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கும். ஏன் அவங்க இத்தனை பேர் இல்லாம அந்த கால்டு வெல்ல மட்டும்
தூக்கி பிடிச்சிட்ருக்காங்க. ஆங்கிலேயர்கள் இங்கே 300 வருஷம் இருந்தான். அந்த 300 வருஷம் இருந்ததில் எத்தனையோ ஆய்வறிஞர்கள் இங்கே எழுதியிருக்காங்க. ஆங்கிலேயனாக இருந்து முழு தமிழனாக தமிழை படித்து தமிழுக்காக நிறையா பாட்டுகளை எழுதி போட்ட தாத்தன பாட்டியெல்லாம் அவங்க படிக்க மாட்டாங்க. இந்த கால்டுவெல்லை மட்டும் பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க. ஏனென்றால் இந்த கால்டுவெல் சொன்ன எங்கே, அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த ஒரே ஒரு வார்த்தையை வச்சு 10 பக்கத்துக்கு கவிதை எழுதுகிற கவிஞர் மாதிரி, அந்தாலும் ஏதோ ஒரு வார்த்தையை வச்சு திராவிடங்கிற ஒரு ஒற்றை ஒரு இடைச்செருகளை செய்திட்டு போயிட்டார். அந்த காலகட்டத்தில் இது தம்பிகளின் காலம் என்பதால் நீங்கள் இந்த கண்டிப்பாக இந்த கால்டுவெல் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி, அவர் யார், என்ன, ஏன், எந்த நேரத்தில் இந்த அரசியலை அவர் கையில் எடுக்கிறார், அதை ஏன் இவர்கள் இந்த 70 ஆண்டுகளாக அல்லது நீதி கட்சி தோன்றிய இந்த 100 ஆண்டுகளாக ஏன் இவர்கள் இதை இத்தனை உறக்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அரசியலையும் நாம் இங்கு சேர்ந்து புரிந்து கொள்கின்ற போதுதான் தமிழர் என்பது ஒரு தேசிய இனம் என்பது நமக்கு புரிய வரும். ஏனென்றால் நான் தமிழன் அப்படின்னு சொல்லும்போது, இதில் இன்னொருத்தங்களுக்கு இங்கே முகநூலில் இருக்கவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல, என்ன ஃபாலோ பண்ணுறவங்க, நாச்சியால் சுகந்தி நாம் தமிழர் கூட்டத்தில் பேசலாமா, இங்கே இருக்கிற சிலர் கூட அந்த ஐயம் இருக்கலாம். அம்பேத்கரை தூக்கி பிடிக்கின்ற ஒரு அம்பேத்கர்வாதியாக, ஒரு தலித்தியம் பேசுகின்ற பெண்ணாக, தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட பெண் பிழைப்புவாதத்துக்காக இன்று சீமானின் பின்னால் நிற்கிறார். எங்கள் அண்ணா சீமா என்கிட்ட ஒரு வாட்டி கூட பேசுனது கிடையாது, ஆனால் இவங்களாக கதை எழுதுவாங்க. ஏன்னா இவங்க கதை எழுதுறவங்க தான் இவங்க வேலையை, இந்த கதை சினிமா பாட்டு இதெல்லாம் வச்சு தானே ஆட்சியை பிடிச்சாங்க, அதனால் எல்லாத்துக்குமே கதை கட்டுவாங்க.